கோவையில் மனம் திருந்திய குற்றவாளிக்கு மாவட்ட காவல்துறையினர் பெட்டிக்கடை வைத்துக் கொடுத்த நிகழ்வு மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. கோவை பெரிய நாயக்கன் பாளையம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் சில ஆண்டுகளுக்கு முன்பு கஞ்சா விற்பனை செய்து வந்த பெண் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அவர் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக மனம் திருந்தி கஞ்சா விற்பனையில் ஈடுபடாமல் கிடைக்கின்ற வேலையை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே தமிழ்நாடு முதலமைச்சரின் போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக மனம் திருந்திய கஞ்சா வழக்கு குற்றவாளிக்கு மறுவாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் கோவை மாவட்ட காவல்துறையினர் தன்னார்வலர்களின் உதவியோடு அந்த பெண்ணிற்கு 25,000 ரூபாய் மதிப்புள்ள பெட்டிக்கடை ஒன்றை வைத்துக் கொடுத்துள்ளனர். மேலும் அவர் மீண்டும் எந்தவித சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடாமல் நல்ல வழியில் செல்லும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பெரிய நாயக்கன் பாளையம் காவல்துறையினரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் வெகுவாக பாராட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது.